நமது தேகமே நமக்கு எதிரி என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ நான் சொன்னது கூடுதலாக கூட பேசியிருக்கேன். நானே சிவம் நானே பிரம்மன் சொன்னேன். அது துபுரா தான் தெரியும். இல்லை இல்லை அவன் இருந்து பேசுகிறான். இப்போ அவன் தான் பேசுகிறான். அவன் தான் என்ன செஞ்சான், உன்னை வஞ்சிக்கக்கூடிய இந்த காம தேகத்தை உடைச்சிருன்னு சொன்னான். ஏய் உன்னை நரகத்தை தள்ளும், லேசு நினச்சிடாதே, உன்னை நரகத்தை தள்ளுவ தேகத்தை நீக்கிறான், காம தேகத்தை பொடியாக்கினான். எதிரி அவன் தான் நமக்கு எதிரி, வேறு யாரும் எதிரி இல்லை, காமம் தான் நமக்கு எதிரி. வெல்ல முடியாத காம தேகத்தை வெல்ல வச்சான். அது அவனே செஞ்சான். கேட்க வேண்டும் முருகா, சத்குநாதா, சாந்த சுரூபா, என் தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணி, தேவாதி தேவா, என் அருட்சி தாயே, இந்த பாவிதான் படான், நீயோ புண்ணியவான், உன் திருவடி பூசிக்க வாய்ப்பு கொடுத்தாயே. கேட்டுக்கிட்டே இருக்கணும். நோக்கம் இனி பெறவாமல் இருக்க வேண்டும், இனி பிறக்கக்கூடாது. அந்த வாய்ப்பு எல்லா மனிதனுக்கு இருக்குது. ஆனால் கேட்க வேண்டியது கேட்கணும். எப்படி கேட்கணும்? புலால் விடாத உயிர் கூட செய்யக்கூடாது, புலால் விடக்கூடாது. சாப்பிட்டுக்கலாம், மாற்றிக்கலாம், இப்போட மாற்றிக்கலாம். நாங்கள் சாப்பிடவும் தான். எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார், பச்சை தான் சாப்பிட, பச்சை சாப்பிட மாட்டார், பச்சை சாப்பிடுவார். ஆனால் அந்த குடும்பத்தை வந்தேன் நான். எங்கள் அப்பாவுக்கு மீன்னா இப்போ ரொம்ப பிடிக்கும். அடைய பாசி போய் வாட்டி விடுறாரு. அது இருக்கட்டும், அதுவும் இல்லை. ஒரு மனிதன் ஆயிரம் தவறு செய்யலாம்ப்பா. எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ஆவடி அம்மாசியாக அடைக்க கசாப்படி போவார். ஏன்னா எனக்கு நிறைய வேலை காசு கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு குடும்பத்தை பிறந்தவன் தான். ஆனாலும் எத்தனை கோடி தவறு செஞ்சாலும், எத்தனை கோடி பாவம் செஞ்சாலும் சரி, அத்தனை கோடி பாவத்தை தீர்ப்பான் முருக பெருமான். அவ்வளோ வல்லமை, கருடைய வடிவானவன். நான் பாவிதான் தாயே, நீ தான் புண்ணியவனாச்சே, ஏற்றுதான். அத்தனையும் தீர்ப்பான். புலால் உண்டு பழக்கத்தை தீர்த்தான். நான் புலால் உண்டிருக்கிறேன், உண்மைதான், யாரும் மறுக்க முடியாது. அந்த குடும்பத்தை பிறந்தவன் நான், சாப்பிட்ருக்கேன். இப்போ ஆசனாசியால் வெற்றி சைவமாகிட்டேன். சுத்த சைவம் இல்லை, வீர சைவம் தான், வெறும் கஞ்சி தான். இப்போ சமைத்து சாப்பிடுவோம். அப்போ சொல்லுவாங்க, அப்படி ஒரே கஞ்சி, உப்புள்ள கஞ்சி தான் சாப்பிடுவோம். அது சுத்த சைவம், வீர சைவம் தான். அதுக்கு அவன் ஆசி வேணும். அப்போ உணவில் மட்டும் சைவம் இல்லை, உள்ளத்தில் சைவம். பொருட்பட்டு இல்லையாவா? பொருட்பட்டு இல்லை. ஐயோ பாவம், என்ன ஆடு அலையிறா காசு, பொருளை விரும்ப மாட்டேன், அது சைவம். பொறாமை கொள்ள மாட்டேன், அது வீர சைவம். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், அது வீராதி வீர சைவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.